எனக்கு பெரியன உனக்கு யா ஒரு 200 பீஸ் என்ட்ரி பீஸ் ஓ நோ கெச்சர் ஜாலியா வந்து மலையில என்ஜாய் பண்றாரு ஏன் வித்தையெல்லாம் பண்றாரு நல்லா போட்டு இழுத்தா போகும் ஐயோ சுலக்கங்க ஐயோ வயசருக்குள்ள சுலக்க பாலா திரிஞ்சு வந்தோம் இங்க வந்து பார்த்தா அப்படியே ரெண்டு பக்கம் புளி மரங்க பா அடடடடா என்ன ஒரு குளிர்ச்சி ஸ்ட்ரைட்டாக போனால் மூணாருங்க செக் போஸ்ட் எல்லாம் நம்ம கடந்துட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து மூணாருக்குள்ளே தான் வந்து ஏற போகிறோம் இந்த ஹில்ஸ் மேலே தாங்க ஸோ நான் வந்து வால்பாறையில் வந்து ஏறியிருக்கேன் ஆனால் வந்து மூணாரில் ஏறினது கிடையாது சார் வாகமன் சார் மூணாரு கிராஸ் பண்ணி ஆமாம் சேலம் சேலம் கோபிச்செட்டி பாளையம் ஆமாம் அவர் சேலம் நான் கோபிச்செட்டி பாளையம் ஆமாம் TN05 BK 0747 47 ப்ரோ சேஞ்ச் வேணும் ப்ரோ இந்த வால்பாறை போகிற ரோடு வந்து டபுளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்குது மூணார் ரோடு சரி வாங்க ஏறி பார்க்கலாம் ஸோ பார்த்து தான் போகணும் ஏன்னா ஆப்போசிட்டில் யாராச்சும் வந்தாங்கன்னா நேர் போய் டமாருன்னு முட்டை வைக்கிற வேண்டிதான் ஆனையமலை காடு ஐயோ எங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா வரணும் போட்டிருக்கிறாங்க ஒன்றுமே வரல என்னது எனக்கு பெரியான உனக்கு யானை வந்துச்சுனா குட்டியான எனக்கு பெரியான உனக்கு அப்படிங்கிறாரு ஐயோ ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் யானை பிரியர்கள் ஸோ நாங்கள்லாம் யானை பிரியர்கள் எங்கள் யானைன்னா ரொம்ப பிடிங்க ஆனால் வந்து பயம் அது தும்பச்சங்காயில் இப்படி இது பண்ணி டமாருன்னு மண்டை மேலே இப்படி வைக்கும்ல ஸோ அப்போ விசைய வச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுங்க அவ்வளோ வெயிட்டு ஐயோ நம்ம அங்கேயே வந்து ஒரு என்ட்ரி போட்டோம் ஸோ நம்மளை வந்து கேம்ப சொல்லிட்டார் நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு என்ட்ரி போட்டோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ இங்கேயும் போடுவாங்க அங்கே வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் வந்து எதுவும் பண்ணல ஆனால் நிறையா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த வழியில் நிறையா இருக்காங்க ஓ இது கேரளா பார்டர் கேரளா போர்ட் ஓகே ஸோ இங்கே வந்து என்ட்ரி போட சொல்கிறாங்க ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ட்ரி போட்டுடலாம் வண்டியெல்லாம் ஓரமாக தான் ஆனால் TN05 BK BK 0747 ப்ரோ ப்ரோ கேரளா என்ட்ரியாக 200 அண்ணா கம்மி பண்ணி சொல்லுங்கண்ணா கேமரா எடுத்துட்டு போன ஒரு மேலே ஆ
கேரளாக்குள்ளே என்ட்ரியாக வந்து 200 ரூபாயா கேரளா ஒரு ஓகே 200 ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டால் கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கு 200 ரூபாய் ரெண்டு பெண்டிக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம்ல ஆனால் கம்மி பண்ணி சொல்லணும் அப்படின்னா 100 ரூபாய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேமராவை கொண்டு போய் நேர்கிட்ட வச்சு ஆனால் கம்மி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம்ல போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னங்க கணக்கு இது, தமிழ்நாடே பரவாயில்ல போல, கேரளாக்குள்ளே என்னென்ன சந்திக்க வேண்டியது இருக்குமோ. இங்கே பாருங்க மலையும் வந்துடுச்சு. ஹெச்ஆர் ஜாலியாக வந்து மலையில் என்ஜாய் பண்ணுறாரு. ஓகே போலாம். ஏங்க இப்போ வண்டியை சாய்ச்சிட்டேங்க, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் வந்து ஹெல்ப் பண்ணலைன்னா இன்னொரு சம்பவம் ஆயிருக்கு. அதையெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் வந்து காப்பாந்துருந்தேன், ஒரு கார எவனோ வரான். மலையில் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ ஐயோ, இங்கே ஒரு ஆள் வந்து நினைவு திரும்பிட்டு வரோம். என்ன ப்ரோ, எங்கே ப்ரோ? அதுவும் இருக்கும் ப்ரோ, அந்த பெருசு. அக்கா சோடா இருக்குதுங்கண்ணா, உப்பு சோடா, இளநி வாங்கி அடிச்சிடலாமா? இளநி இளநி குடிச்சிடலாமா? ரொம்ப தூரம் மேலே வந்து ஏறிட்டே இருந்தோம். ஸோ ஏறிட்டே இருந்ததுக்கப்புறம் ஊட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே தான் வந்து ஏறுது. ஊட்டியில் வந்து இன்னும் மேலேயே போயிருக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஸோ நம்ம ஹெச்ஆர் வந்து நீங்கள் எப்படி ரசிச்சு ருசிச்சு ஓட்டினீங்களோ ரசிச்சு ருசிச்சியா கீழே பெரிய விட பார்த்ததா? நீ காரு சமூகத்தில் பெரிய இடம் நினைக்கிறேன்பா. டிஎன்னா கேஎல் கேஎல் இந்த ஊருக்காரரு. ஆ சொல்லுங்க சொல்லுங்க, என்ன இன்டர்வியூ தரணும் உங்களுக்கு? இன்டர்வியூ வந்து கரெக்டாக இன்னும் நம்ம எத்தனை மணி நேரத்தில் போய் சேருவோம்? நீ ஊன்னு சொல்லுன்னு அரை மணி நேரத்தில் உனக்கு கூட்டு பேர் ராவடி பண்ணுறனா இல்லையான்னு பாருங்க, எனக்கு தெரியாது. ஐயோ ரெண்டு வண்டியுமே என்ன சொல்கிறது, நல்லா விரட்டு விரட்டுன்னு விரட்டுற மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு தெரியல. பெட்ரோல் தீரும்போது தான் தெரியும் கால்குலேட் பண்ணால். பார்த்து கஞ்சான்னு கேரளாவில் நான் எங்கத்தை போய் சொல்கிறது, இது பார்த்தா கஞ்சா மாரியாக இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்றது நீ அன்னையை பார்த்து கஞ்சா அடிக்குவியா, ஹேண்ட் ஸ்பைட் போடுவியா, புயல போடுவியான்னு கேட்குறாரு. அது எப்படி என்னைய பார்த்து கேட்டாங்க? எனக்கு வேறு உடம்பு சரியில்லை, கலாய்ச்சிருப்பேன். கூப்பிட்டீங்களா? இல்லை, உன்னதான். நன்றி நன்றி. இதை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தாராம். ஓகே இப்போ நம்ம கரெக்டாக இந்த பிளேஸ், அது என்ன பிளேஸ்னே வந்து தெரியல, நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ மூணார் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஊட்டி கொடைக்கானலை விட மூணார் வந்து ஹைட்டு எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்குது. ஒருவேளை ஃபைனல் டச்சில் கொஞ்சம் மேலே ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். அண்ணா ஐயோ, எங்க ஆட்டோவை தார் மரம் ஓட்டுறாங்க, அதுதாங்க கேரளா. நீங்கள் நிறையா கடை அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நான் கூட இது ஒரு டம்மி ஊர் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நல்ல வேலை பூந்து வந்துட்டோம். ரோடு அப்படியே கந்தரகோலமாக இருந்துச்சு. திடீர்னு ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, ஓட்டுறக்கும் சூப்பராக இருக்குது. நான் கூட ரோடு டம்மியாக இருக்குன்னு சொல்லி நினச்சேன். ஹெச்ஆர் வராரா? வரார் வரார். எடுக்கிற கார்னரிங் போடுவோம். இப்போ வந்து நம்ம ஹெச்ஆர் கார்னரிங் போட போகிறாரு. ஏன்டா நான் கம்முனாக தானே இருந்தேன், நீ ஏன் உசு பேத்துற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மா ஏங்க, அது மாயனூர் இல்லை, மறையூரும் என்னமோ போட்டிருக்கு. ஆனால் இங்கே டவர் தான் இல்லை. சரி விடுங்க, தனிமை ஃபீல் பண்ண வந்துட்டு டவர் எதுக்கு? ஆ வேற லெவல். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ங்க கல்லு. ஏன் வித்தையெல்லாம் பண்ணுறாரு? அதில் போய் சரிக்குட்டு விழுந்தா என்னத்துக்காகிறது? ஐயோயோ எங்காச்சும் அவ்வளோதான், கீழே போய் விழுக வேண்டியதான், மரணம் தாங்க. ஆஹா என்ன ஒரு பசுமை. இந்த கேரளா சாங் ஒன்று இருக்குது, என்னது வண்டி வீடு என்னமோ, வண்டு போகும்போது காடே மரமே வீடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுங்களே. ஸோ அந்த பாட்டு தான் இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஓ இனிமேல் உங்களை வந்து நான் ப்ளூபீன் தான் கூப்பிட போகிறேன். ஏ அப்பா மிஸ்ட் ஃபுல்லாக அங்கே கீழே இறங்கிட்டு இருக்குடா. ஏய்
வெச்சாரு கீழே இறக்கி நிப்பாட்டி இருக்காங்க. நாங்கூர் ஹெச்ஆர பார்த்து நான் இப்போ வந்து ஒரு கார்னரிங் போட்டேன். என்னாச்சுன்னா ப்ளூபீல கீழே அந்த புட்டரசு கீழே உறையுது சர்றுன்னு. நல்ல வேலை என் கால் உறையில. அட பாவி மனுஷா, உன்னை பார்த்துட்டு கார்னரிங் போட்டால் இப்படி சம்பவம். அங்கே பாருங்க பாருங்க, அதுவும் கீழே உறையிற மாதிரி போகுது. எஸ், அடுத்த ஒரு சம்பவம், செக் போஸ்ட்டு. அட அடைச்சே வச்சுருக்காங்க. இல்லை இல்லை, கொஞ்சமாக தான். உன்னை பார்த்துட்டு கார்னரிங் போட்டேன் ப்ரோ. உன்னை பார்த்துட்டு பின்னாடி வந்து கார்னரிங் போட்டால் புட்ரஸ் கீழே சரப்புக்குன்னு உறைஞ்சிச்சு. நம்ம போகலான்னு நினைக்கிறேன். நன்றி, போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? நிஜமானுமே பொய்யா? ஆத்தி மீன் குழம்பு. இது என்ன பிளேஸ்? இது அமராவதி டேமோ? ஓ, ஒண்ணுதான். நாங்க என்ன பண்ண தெரியுமா? சரியான நாங்க கூமுட்டை போயிட்டோம். ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு போறதுக்கு இப்ப நைட் ஆயிடுச்சு. இதே டைம் தான் வந்தோம். நைட் ஆயிடுச்சு. நைட் ஆயிட்டு அங்க தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பேக்லாம் அங்கே வச்சுட்டு வாட்டர் ஃபால்ஸ் மேப் போட்டு இங்க வந்தோம். இங்க வந்து குடிச்சிட்டு மறுபடியும் மேல போயிட்டு திணி மறுபடியும் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்தீங்களா? தேங்க்ஸ் ப்ரோ. வீடியோ போட்டீங்களா? வீடியோ போட்டீங்களா? இது அப்பனா பிளாகர் கேதுல. ஐயோ, அது கிடக்குது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. ஓ ஓ, ஆடா ஆடா ஆடா, என்ன ஒரு அழகு! அற்புதம் அற்புதம். கொஞ்சம் இப்பவே வந்து அங்கே இங்கேயும் மழை பெய்யுது. வச்சாரு வச்சாரு பாவி. நல்ல வேலை நினைச்சேன். அதுக்கு வேண்டி இப்படியா? ஆத்தி, இன்னாரு இடிச்சிருப்பங்க ஹெச்ஆர் பைக்ல. எவரோ நல்லா தானே போயிட்டு இருந்தா? ஓஹோ, இதுதான் நல்லா போட்டு இழுத்தா போகும். ஐயோ சுளக்கங்க, ஐயோ வைசருக்குள்ள சுளக்கேன். நல்ல வேலை தட்டி விட்டாச்சு. அம்மா, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? நேர் போயிருப்பேன் ஆட்டோக்குள்ள. ஓ, இந்த இடத்துல தான் மலை மேலே ஏறும் போல. இதுவரைக்கும் ஏறவே இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, எஸ்டேட்டாக இருக்கு. பூந்து பூந்து விளையாடலாம், ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்.